रेडे कारणतो कई इंदूसी तटमें रेल मेतनते काटर आना मानु तम उड़न अरुति इन कुनिया महत्व मटमें तूसीव तूसी तटते महत्व मानबी अटमें निमोनिया मूलेकाचल पल्वे नोयल इंदिया मुझुमैक्कुम आंडोंरुक्कु 12 लक्षम कुझंदेगल बाधिप्पुक्कुल्लागि बलियागिन्रदु इंद निलैयिल देसिय तडुप्पूसि तिट्टत्तिन कीळ कडंद 2 आंडुगळाग इंदियाविन पल्वेरु मानिलंगळिल अदर्कान तडुप्पूसियाग न्यूमोकोकल कैंडिडेट एन्रु सोल्लक्कूडिय तूसप तिरुवल्लूर मावट्टत्तिल कडंद वारं नानुम तुरैन सेयलालरवर्गलुम तोडंगी वैत्तोम एळुम्बूरिल उल्ल कुझंदैगल नल मरुत्तोमनैयिल इन्रैक्कु अप्पणि तोडंगी इरुक्किरदु दिनंदोरुम इंद मरुत्तोमनैयिल 5 वयदुक्कुट्पट्ट अंद कुझंदैगलुक्कु न्यूमोकोकल कैंडिडेट तूसपुर तनिया महत्व मूं तवण तूस 12000 रूपाय वेवर 4000 वूं मुड़ 12000 वे से स அந்த தடுப்பூசிகள் இலவசமாக போடப்படும் திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கடந்த வாரம் தொடங்கி வைக்கப்பட்டு நேற்றைக்கும் இன்றைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இன்று முதல் தொடர்ந்து அப்பணி நடைபெறவிருக்கிறது இத்தகைய 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளாத பட்சத்தில் அவர்களுக்கு நிமோனியா மூளைக்காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்பட்டு ஆண்டொன்றுக்கு இந்தியாவில் 12 லட்சம் குழந்தைகள் வரை பாதிப்புக்குள்ளாகிறார்கள் இந்த நிலையினை தவிர்ப்பதற்கு இந்த திட்டம் தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த மருத்துவமனையில் தென்காசியில் இசக்கி அம்மாள் என்கிற ஒரு குழந்தை மார்ச் மாதம் 16ஆம் தேதி துணிகளை வெளுப்பதற்கு உபயோகிக்கப்படுகிற இரசாயன திரவம் ப்ளீச்சிங் பவுடரை தெரியாமல் ஒரு 5 வயது குழந்தை பெண் குழந்தை சாப்பிடுகிறது அந்த குழந்தை திடகாத்திரமாக மிக அழகாக இருந்த அந்த குழந்தை இந்த ப்ளீச்சிங் பவுடர் சாப்பிட்டதற்கு பிறகு இப்போது பெரிய அளவில் உடல் மெலிந்து அதனுடைய ஒட்டுமொத்த எடையே 6 கிலோ என்கிற வகையில் குறைந்திருக்கிறது தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மருத்துவர்கள் அக்குழந்தையை எழும்பூரில் இருக்கிற அரசு குழந்தைகள் நல மையத்திற்கு மாற்றம் செய்தார்கள் இந்த குழந்தை கடந்த 10 நாட்களாக இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது குழந்தைக்கான அந்த உணவு குழாய் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதால் திரவ வகையிலான உணவோ திட வகையிலான உணவோ உட்கொள்ள முடியாத சூழலில் இருந்தது மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் மிக சிறப்பாக இன்றைக்கு குழந்தைக்கு வயிற்றில் ஒரு துளையின் மூலம் உணவை செலுத்துகிற ஒரு சிகிச்சை அளித்து உணவு வழங்க தொடங்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய தீவிர முயற்சியின் காரணமாய்
ஆறு கிலோ எடையுள்ள அந்த குழந்தை இப்போது ஒரு எட்டு கிலோ அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. நிச்சயம் இந்த மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பினால் பெரிய அளவில் அக்குழந்தை நலம் பெற்று இல்லம் திரும்பும் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னமும் ஒரு மாதத்திற்கு மேலாக இங்கே தங்கியிருக்க வேண்டிய சூழல் அந்த குழந்தைக்கும் குழந்தைகளின் பெற்றோருக்கும் இருக்கிறது. குழந்தையின் தாயும் தந்தையும் இந்த மருத்துவமனை வளாகத்திலேயே படுத்துறங்குகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எனக்கென்று வழங்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற விடுதியில் இருக்கிற வீடை அவர்களுக்கு தந்திருக்கிறேன். அவர்கள் இங்கே எவ்வளவு நாட்கள் தங்கியிருப்பார்களோ அவ்வளவு நாட்களுக்கும் தேவையான உணவுப் பொருட்களை அங்கே வாங்கி வைக்க சொல்லி இருக்கிறேன். அந்த விடுதிக்கான சாவி அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இங்கே எவ்வளவு நாட்கள் தங்கியிருந்து சிகிச்சை அளிக்க வேண்டுமோ ஒரு மாதமானாலும் ரெண்டு மாதமானாலும் அந்த என்னுடைய அந்த வீட்டில் தங்கியிருந்து அந்த குழந்தையை நலம் பெற செய்து வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற வகையில் மருத்துவர்களும் இன்றைக்கு கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இந்த மருத்துவமனையின் இன்னொரு மகத்தான சாதனையாக நம்முடைய பல்துறை மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து பத்து வயது கூட உள்ள இந்த எபினேசர் என்கின்ற குழந்தை, இந்த படத்திலே உள்ள அந்த குழந்தை கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிலையில் இந்த மருத்துவமனைக்கு வந்த குழந்தைக்கு எத்தனை முறை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்க? இது 19 ஒரு முறை ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சையும் கொஞ்சம் அப்படி தள்ளிங்களா இப்பொழுது ஒரு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டு குழந்தை இப்பொழுது பேசுகிறான். ஓரளவுக்கு அந்த சிகிச்சை பலன் அளித்திருக்கிறது. இன்னமும் தீவிர கண்காணிப்பில் இந்த மருத்துவர்கள் அந்த குழந்தையை கவனித்து வருகிறார்கள். நிச்சயம் இந்த எபினேசரும் எல்லா வகையான மருத்துவத்தையும் பெற்று நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் என்று உங்கள் சார்பில் நாங்களும் அன்போடு மருத்துவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இந்த மருத்துவமனையில் இன்னொரு சாதனையாக 3 வயது டேவிட் என்கின்ற குழந்தை இருதய எக்மோ டெஸ்டில் பால்லோஸ் டெஸ்ட்ரோலாஜி எனும் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டு அதற்கான சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு இன்றைக்கு நலமுடன் இருக்கிறார். இந்த நோய் என்பது மிகவும் அரிதான ஒன்று. அரிதான அந்த நோய் இன்றைக்கு இங்கே கண்டறியப்பட்டு மருத்துவர்களின் அதி தீவிர முயற்சியினால் அக்குழந்தையும் நலமுடன் இருக்கிறார். அவருடைய பெற்றோரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். இத்தகைய அரிய சேவைகளை இந்த அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் பெருமக்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சேவைகளோடு இணைந்து இன்றைக்கு இந்த தடுப்பூசி போடுகிற பணியும் இங்கே தொடங்கி இருக்கிறது. 1.5 மாதத்துக்கு முதல்ல போடணும், அதுக்கப்புறம் 3.5 மாதத்தில் ஒரு தடவை போடணும், அப்புறம் 9 மாதத்தில் ஒரு தடவை போடணும். மொத்தத்தில் 3 முறை. ஒவ்வொரு குழந்தைக்கும் அது போடுகிற போது அவர்களுக்கான அந்த சார்ட் கொடுத்துருவாங்க. எப்பப்போ அந்த தடுப்பூசியை போட்டுக்கணுங்கிற அந்த தகவல் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூமோகோக்கல் இந்த காஞ்சுகேட் என்கின்ற இந்த தடுப்பூசியை பொறுத்தவரை அவர்களுக்கு எஸ்எம்எஸ்ஸும் அனுப்ப சொல்லியிருக்கிறோம். பெற்றோர்களுக்கு எந்த தேதியில் வந்து அவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற தகவலை குறுஞ்செய்தியின் மூலமும் தெரிவிக்க சொல்லியிருக்கிறோம். ஏறத்தாழ தமிழகத்தை பொறுத்தவரை 923,000 குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி தேவைப்படுகிறது. இந்த தடுப்பூசியும் தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் வருகிற தடுப்பூசி. இது வர வர பொதுமக்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் மூலம் செய்தி அனுப்பி அந்தந்த மருத்துவமனைகளில் இதை போட்டுக்கொள்ளுகிற அந்த பணியினை தொடர்ந்து செய்வோம். இப்போ வந்து இந்த தேசிய தடுப்பூசியின் கொள்கை திட்டம் என்பது 1.5 மாதம், 3.5 மாதம், 9 மாதம்.
தாண்டிய வயது உள்ள குழந்தைகளுக்கு போடணுமா போடலாமா போடக்கூடாதாங்கிறது ஐசிஎம்ஆர் கைட்லைன்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் முடிவெடுக்க முடியும். இப்போ வந்து இந்த 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை மட்டும் தமிழகத்தில் 923,000 குழந்தைகள் இருக்கிறது. அதற்கான பணிகள் தொடர்ந்து ஒரு வார காலமாக திருவள்ளூரில் பரிசார்த்த ரீதியாக தொடங்கப்பட்டது. நேற்றைக்கும் இன்றைக்கும் எல்லா மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையை பொறுத்தவரை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள். இனி தினந்தோறும் அந்த பணி நடைபெற இருக்கிறது. இது 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இது போட்டிருக்க வேண்டிய ஒன்று. என்ன காரணத்தினாலோ கடந்த அரசு இதை செய்யவில்லை. இது வந்து இந்தியாவில் 21 மாநிலங்களில் இந்த தடுப்பூசி திட்டம் என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு இதில் என்ன காரணத்தினாலோ மெத்தனத்தை காட்டியிருந்தார்கள். ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி, இதுவரை இது போன்ற குழந்தைகளுக்கு தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே அந்த தடுப்பூசி போடப்பட்டு வந்தது. இந்த இலவச தடுப்பூசி திட்டத்தை அரசு மருத்துவமனைகளிலும் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிற காரணத்தினால் இந்த திட்டம் இப்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. 70,000 தடுப்பூசிகள் வந்திருக்கிறது. 70,000 தடுப்பூசிகள் மொத்தத்தில் 923,000 குழந்தைகளுக்கான தேவை. 70,000 வந்திருக்கு. இந்த 70,000 முதல் தவணை அந்த போட வேண்டிய குழந்தைகளுக்கு இப்போ கூப்பிட்டு போட்டுருவாங்க. முதல் தவணை உள்ள குழந்தைகளுக்கு இது போட்டுருவாங்க. மஸ்குலோ டிஸ்ட்ராபியர் அல்லனே, அந்த தசை சிதைவு நோயுள்ளவர்களுக்கு கடந்த கால திமுக ஆட்சியில் தான் நம்முடைய 1000 விளக்கு பகுதியில் ஒரு மருத்துவமனை, தனி மருத்துவமனை இந்தியாவிலேயே முதன்முறையாக தொடங்கப்பட்டது. அந்த மாதிரியான குழந்தைகள் ஒட்டுமொத்தமாகவே தமிழகம் முழுவதும் ஒரு 2000 குழந்தைகள் இருப்பதாக அன்றைக்கு கண்டறியப்பட்டது. சென்னையை பொறுத்தவரை ஒரு 200 குழந்தைகள் இருப்பதாக அறியப்பட்டது. அந்த வகையில் தான் தனியார் ஒரு அறக்கட்டளையிலிருந்து ஒரு வாகனம் அந்த குழந்தைகளை அழைத்து செல்வதற்கு, அழைத்து கொண்டு போய் விடுவதற்கான ஒரு பஸ் ஒன்று அன்றைக்கு மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அந்த பேருந்தும் அந்த பள்ளியும் இப்போது இயங்கி கொண்டிருக்கிறது. நாளையோ நாளை மறுநாளோ அந்த பள்ளியும் நாங்கள் போய் சென்று பார்க்கவிருக்கிறோம். அங்கே இருக்கிற மருத்துவ வசதிகள் சம்பந்தமாக ஆய்வு செய்யவிருக்கிறோம். தேவைப்பட்டால் அந்த மருத்துவமனையின் விரிவாக்கம், இன்னமும் அது குறித்த ஒரு சர்வே, ஸ்க்ரீனிங் போன்றவற்றையெல்லாம் செய்து அந்த தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இன்னமும் யாராவது விடுபட்டிருந்தால் அவர்களுக்கு அரசின் மருத்துவ சேவை வேண்டும் என்று கண்டறியப்பட்டால் நிச்சயம் செய்வோம். இல்லை, இப்போ அதுக்குத்தான் இந்த மக்களை தேடி மருத்துவம்ங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கும் போது எந்த மாதிரியான உடல்நல கோளாறுகள் தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருக்கிறது என்பதை ஸ்கிரீன் செய்ய போகிறோம். அப்போது எல்லாமே கண்டறியப்படும். என்னங்க தசை சிதைவு? தசை சிதைவுக்கா? தசை மஸ்குலர் டிஸ்ட்ராபியர். இல்லை, அந்த அந்த மருத்துவம் அந்த மருந்து என்பது இந்தியாவில் இப்போதுதான் புதிதாக அறிமுகமாகி இருக்கிறதா. அந்த மருந்துடைய தன்மை, அதனுடைய வீரியம், குழந்தைகள் அதனால் பயன்பெறுகிற விதம், இவைகள் எல்லாம் கண்டறியப்பட்டதற்கு பிறகு நிச்சயம் தேவைப்பட்டால் தமிழகத்தை பொறுத்தவரை அதை வாங்கி அந்த குழந்தைகளுக்கு செலுத்துகிற அந்த பணியும் தொடங்கும். மிக விரைவில் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதை தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள். அநேகமாக கிருஷ்ணகிரி அல்லது தருமபுரி, விழுப்புரம் போன்ற ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஏதாவது ஒரு கிராமத்திற்கு அவரே நேரடியாக வந்து அந்த திட்டத்தை மிக விரைவில் தொடங்கவிருக்கிறார். அதற்கான கட்டமைப்பு பணிகள் துறை செய்து கொண்டிருக்கிறது.